திருப்தியா? இந்த சவுண்டுக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டான். இல்ல, நான் அங்க நின்னு பேசினா கால் விட விடன ஆடும், அதனால நான் இங்க நின்னு பேசிக்கிறேன். இதை விட நல்லா இருக்கும். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும், அன்பான ஃபேன்ஸ் அவர்களுக்கும், ஈடி டீம், எதற்கும் துணிந்தவன் டீம் அனைவருக்கும், சன் பிக்சர் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிகளும் வணக்கங்களும். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி மீடியா முன்னால் நின்று கடைக்கு பிசிங்கிறதுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் நிறையவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறத விட படம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட முடியாது. இது இந்த கதை எப்படி தொடங்குது இந்த படம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே அண்ணன் கூட ஒரு படம் பண்ணுங்க, அண்ணன் கூட ஒரு படம் பண்ணுங்கன்னு டேக்கில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிருந்த டயம் பக்கா ரூரலில் மாசா காமெடியா ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்டோட ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுது அப்படின்னு போட்டேன். அதுக்கு வந்து ஃபேன் சைடில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. உடனே சன் பிக்சர் சைட்லேருந்து செம்பியன் சார் ஃபோன் பண்ணி, சார் இந்த ப்ராஜெக்டையும் நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. அப்போ வந்து சார் இப்போ தான் அன்றைக்கி வந்து நம்ம வீட்டுப்பில் பூஜைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால், சார் முதல்ல இந்த படத்தை முடிப்போம் சார், சூர்யா சார்கிட்ட பேசுவோம் சார் அப்படின்னேன். இல்லை இல்லை சார், நீங்கள் பேசிடுங்க சார் அப்படின்னாரு. அன்றைக்கி நம்ம வீட்டுப்பில் பூஜை அன்னைக்கு கண்ணன் சாரும் செம்பியன் சாரும் வந்திருந்தாங்க. சார் சூர்யா சார்கிட்ட பேசிட்டீங்களா சார் அப்படின்னாங்க. சார் பேசலை சார், முதல்ல இந்த படத்தை கரெக்டாக பண்ணுவோம் சார் அப்படின்னேன். அப்போ ராஜசேகர பாண்டியன் சார் வந்து அங்கே வாழ்த்து சொல்ல ஒரு பொக்கையோடு வந்திருந்தார். சார் சன் பிக்சர்ஸில் இப்படி ஆசைப்பட்றாங்க சார், சார்கிட்ட பேசுங்க சார் அப்படின்னு சொல்லியிருங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி வந்து அது எதற்கும் துணிந்தவனா அந்த மேடையில் வந்து நிற்கியது. அது காரணமாக நான் எல்லாருக்கும் நன்றி. கடைக்குடி சிங்கம் பண்ணி முடித்தோடனே சூர்யா சார் வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னார், அடுத்து எனக்கு பண்ணுங்க, அது என்னை வச்சு பண்ணாலும் சரி தம்பியை வச்சு பண்ணாலும் சரி அப்படின்னாரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து அது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு, தன்னைத்தானே வடிவமைச்சு கொண்டு, தனக்கு தேவையான ஹீரோவை அதுவே எடுத்துக்கும். இந்த எதற்கு துணிந்தன் ஸ்கிரிப்ட் வந்து சூர்யா சார் தான் வேணும்னு அதுவாக எடுத்துக்கிச்சு. சத்யராஜ் சாரும் அப்படித்தான் உள்ளுக்க அவரை எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டையுமே அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு வாங்கிக்கிச்சு. நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத விட அது ஆதினியாக இருந்தாலும் ஒவ்வொன்றுமே நாங்கள் பேசின கேமராமேன் வேற, ஆனால் அது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரத்னவேலு தான் வேணும் அப்படின்னு அதுவாக எடுத்துக்கிச்சு. மியூசிக் எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அவ்வளவு டெக்னீஷியன்களையுமே அதுக்கு தேவையான, இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அது கேட்டு வாங்கிக்கிச்சு இந்த படம் அப்படி தான் சொல்லுவேன். வினய் கேரக்டர் முதற்கொண்டு அந்த இம்பாக்ட் கேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு டீம் கிடைக்குமோ வேணுமோ அந்த ஸ்கிரிப்டு எடிட்டர் முதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிச்சுன்னு தான் சொல்லுவேன். உண்மையிலே ஒவ்வொருத்தர்களும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை அவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசணும் அப்படின்னா சூர்யா சாரை பற்றியும், சூர்யா சாரை பற்றி மட்டுமே ஒரு பக்கத்தில் பேசிட்டு போயிட முடியாது, அது பக்கம் பக்கமாக பேசணும். அதே மாதிரி சத்யராஜ் சார் என்னுடைய டெக்னீஷியன், ஒவ்வொருத்தங்களை பற்றியுமே பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம படத்துடைய ஒவ்வொரு டிசைனையும் வடிவமைச்சுக்கிட்டு இருக்க கபிலன் முதற்கொண்டு இந்த படத்துடைய சவுண்டு அவுட்புட் வர்ற சுரேன் வரைக்கும், என்னுடைய அசிஸ்டண்ட் வரைக்கும், அசிஸ்டன்ட் கேமராமேன் வரைக்கும், மேனேஜர்ஸ், சன் பிக்சர்ஸ் டீம், டிஜிட்டலில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அந்த ஒன் ஹவர்ஸ்ட்டு போகும் போகிறது முதற்கொண்டு ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான்
தனித்தனியாக நன்றி சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்து மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் தெளிவாக எல்லாரையும் ஒவ்வொருத்தையும் ரொம்ப ரிலாக்ஸாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படத்து மேலே எனக்கு ரொம்ப இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திப்பேன். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் ஃபேன்ஸுக்குமே சொல்கிறேன், ஒரு படத்துடைய ரிவ்யூ நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள், அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க, அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் வைக்கிறேன், என்னென்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பற்றி யாரும் ரிவீல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எங்கள் டீமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில விஷயங்கள் வச்சுருக்கோம், ஒரே வார்த்தையில் அது இது இதுதான் அது அப்படிதான் இப்படி அப்படின்னு எதையும் எழுதாமல் நீங்கள் மற்றதை என்ன வேணாலும் எழுதுங்க, அது உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய இது. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பு வேண்டுகோளாக விடுத்து நான் விடைபெறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பான ஃபேன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்காக இந்த படம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். உங்கள் இது அப்போ இது ஒரு ஃபேன்ஸுக்கான படமா அப்படின்னா ஃபேன்ஸுக்கான படம் மட்டும் இல்லை, ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. திரும்ப எங்கள் கலரிங் மேம் சார், காவியா மேம் சார்பாகவும், எங்கள் ஈடி டீம் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரே ஒரு இது, அதுக்கப்புறம் நானே பேசுகிறேன். அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீ வர்ணனை கொடுப்ப, ஓகே. அவர் வரியெல்லாம் எழுதி வச்சிருக்காரு, அவர் பேசுவார். நான் ஒரே ஒரு சின்ன கிஃப்ட்டு மட்டும் சூர்யா சார் கொடுத்துட்டு நான் மேலே இறங்கினேன். அது என்னுடைய கிஃப்ட் இல்லை, உங்கள் அன்பான பேண்ட் சைடாக ஷாம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நேற்று இதை எனக்கிட்ட கொடுத்து இதை எப்படியாவது எங்கள் அண்ணன் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னாரு. அந்த ஷாம்க்கு வந்து நான் உங்கள் அண்ணன் சேர்த்துடுறேப்பா. முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார், அதாவது அன்பான ஃபேன் சார்பாக இப்போ வந்து நீங்கள் கார்த்திகேயனை வச்சு படம் எடுத்தாச்சு, சூர்யானை வச்சு படம் எடுத்தாச்சு, எப்போ எங்கள் சிங்கத்தையும் சிறுத்தையும் சேர்த்து வச்சு படம் எடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் சார். அது எனக்கு கேட்டே ஆகணும்னு மெசேஜ் அனுப்பிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் சார், அது நீங்கள் அப்படி அப்படி ஒரு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸில் அதை பண்ணுன்ற ஒரு வேண்டுகோள் சார். அண்ட் இந்த நேரத்தில் வந்து ஓகே, இப்போ நான் கூப்பிட போகிற ஆள் யா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து வந்திருக்கேன். மணி 11 ஆக போகுது, அதனால ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் சூர்யா சாரும் பேசுகிறோம். அதனால நான் பேசிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தால் டைம் ஆயிடுச்சு, அப்புறம் எல்லாரும் ஃபோனை இங்கே ஆரம்பிச்சிருவீங்க. அதனால யாரும் இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம், ரெடியாக இருங்க. மேலே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.